ரஃபேல் போர் விமான ஊழல் சில கேள்விகள் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நடந்த பேச்சுவார்த்தையில் பிரான்ஸ் நாட்டிலிருந்து போர் விமானங்கள் வாங்குவதென முடிவானது நூற்றி இருபத்தாறு என்ற எண்ணிக்கையிலிருந்து முப்பத்தாறு என அந்த எண்ணிக்கை குறைத்து ஒப்பந்தம் போட்டது ஏன் இந்திய அரசு நிறுவனமான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸில் நூற்றி எட்டு விமானங்கள் உற்பத்தி செய்யும் முடிவு எதனால் கைவிடப்பட்டது நாட்டின் பிரதமரான மோடி ஒப்பந்தத்தில் மாற்றம் செய்து கையெழுத்திடுவது ஏன் துறை மந்திரிகளுக்கும் அதிகாரிகளுக்குமே கூறப்படவில்லை அதே நாளில் செய்தியாளர்களுக்கு இதே கேள்விக்கு பதில் அளித்த வெளியுறவுத்துறை செயலாளருக்கும் கூட தெரியவில்லையே ஏன் ரஃபேல் போர் விமான ஒப்பந்த விவரங்களை மோடி அரசு ரகசியமாக வைத்திருக்கிறது அதே சமயம் பிரான்ஸ் முன்னாள் அதிபர் ஹாலண்டே பேட்டியிலும் டசால்ட் நிறுவன இணையதளத்தில் வெளியிடப்பட்ட விவரங்களும் இந்த அரசின் நேர்மையை சந்தி சிரிக்க வைத்துள்ளன மிக குறைந்த விலைக்கு விமானங்கள் வாங்கியிருப்பதாக மோடி அரசு தெரிவிக்கிறது நாம் ஒப்பந்தம் போட்ட அதே காலத்தில் ஒப்பந்தங்கள் போட்ட எகிப்தும் கத்தாரும் போட்டுள்ள ஒப்பந்தத்தை விட ஒரு விமானத்திற்கு ரூபாய் முன்னூற்றி ஐம்பத்தொரு கோடி அதிகமாக செலவழிக்கிறோமே அது ஏன் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தின் அனுபவம் மற்றும் அதன் தொழில்நுட்ப தேவைகளை புறந்தள்ளி ரிலையன்ஸ் நிறுவனத்தை டசால்ட்டுடைய இணையாக மாற்றியது ஏன் அதுவும் இந்த முடிவுகள் சில நாட்கள் இடைவெளியில் நடக்கின்றன எல்லாமே வெளிப்படையாகத்தான் நடக்கிறதென்றால் டசால்ட் நிறுவனத்தோடு ரிலையன்ஸ் நிறுவனம் ஒப்பந்தம் போட்டது முந்தைய ஆட்சி காலத்தில் என்று ஒரு பொய்யை பதிலாக சொல்லிய பாஜகவினரின் ட்விட்டர் பக்கங்கள் முகேஷ் அம்பானிக்கும் அனில் அம்பானிக்குமே வித்தியாசம் தெரியாதவர்களாக மக்களை நினைத்து செயல்பட்டது எந்த அடிப்படையில் ஒப்பந்தத்தில் ஐம்பது சதவீதம் இந்தியாவில் செலவிடப்பட வேண்டும் ரிலையன்ஸ் நிறுவனமோ அந்த ஐம்பது சதவீத தொகையில் ரூபாய் இருபத்தி ஒரு ஆயிரம் கோடி வரை லாபமாக அடைந்திடும் இப்படி ஒரு ஒப்பந்தத்தை வங்கிக் கடனை கட்டாமல் ஏமாற்றி வரும் ஒரு நிறுவனத்திற்கு தருவதன் நோக்கம் என்ன பிரான்ஸ் முன்னாள் அதிபர் ஹோலண்டே பிரதமர் மோடி தான் ரிலையன்ஸ் நிறுவனத்தோடு ஒப்பந்தமிட வற்புறுத்தலை செய்ததாக குறிப்பிடுகிறார் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நிதியமைச்சரோ எதிர்க்கட்சிகளின் சதி என்று திசை திருப்புகிறார் ஒரு ஆட்சியை முழுமையாக ஆண்ட நிலையில் ஊழல் முறைகேட்டை மூறிமறைக்க எதிராளியை கைகாட்டும் உத்தியை இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு கடைபிடிக்கப் போகிறது மோடி அரசு தனியார் முதலாளிகளுடன் கூட்டு வைத்துக்கொண்டு இந்திய மக்களின் வரிப்பணத்தை அதுவும் பாதுகாப்புத்துறையின் நிதியை கொள்ளையடிக்கும் இத்தகைய ஊழல் நடவடிக்கைகளை எப்போது கைவிடுவீர்கள் மோடி